எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கின் ஃபோரோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். படத்தோட ஹீரோ ஹலில், ஹலீலோட ஒய்ஃப் ஃபைசா, ஹலீல் அண்ட் ஃபைசாவோட பொண்ணு ஹிலால், அப்புறம் ஒரு பையன் ஓமர், ஹீரோ ஹலீலோட அம்மா சேதத், சேதத்தோட வேலைக்காரி அதாவது அவங்கள பார்த்துக்கிறவங்க ரஹீம், அப்புறம் நம்ம சிக்கின் 3 ஹீரோ ஓரான், இவங்கெல்லாம் தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். ஓகே, நாம் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்லறை இருக்கிறத காட்டுறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தாத்தா நடந்துட்டுருக்காரு. அவர் கையில் அவரோட யூரின் பேக் இருக்குது. பெட்டில் இருக்க பாட்டியை பார்த்து பயமுறுத்திட்டுருக்காரு. அப்புறம் அந்த ரூமில் ஒரு ஈவில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதோட படத்தோட டைட்டிலை போடுறாங்க. சிக்கின் 3 எப்படி ஒருத்தர் டைரி எழுதுகிற மாதிரி கதை ஆரம்பிச்சதோ இந்த படத்துலையும் அப்படியே தான் ஆரம்பிக்குது. ஹீரோ ஹலீலோட பொண்ணு ஹிலால் தன்னோட டைரியில் டெய்லி ஆக்டிவிட்டீஸை எழுதுறா. அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவளுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து 3 இந்த டைரியை எழுதிட்டுருக்காங்க. இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம வாழ்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அம்மா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் உண்மையான காரணம் அவங்க அப்பாவோட பிஸ்னஸில் லாஸ் வந்ததால் அதை வந்து அந்த பழைய வீட்டில் இருக்க முடியாமல் அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் அவங்க பாட்டி சேதத்தால் இவங்களை யாருன்னு ரெகக்னைஸ் பண்ணுற நிலைமையில் கூட இல்லை. பட் அவங்க ஹெல்த்தியாக இருக்கும்போது ஹிலாலுக்கு பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹிலால் 5 இருக்கும்போதே அவங்க தாத்தா இறந்துடுறாரு. அதில் இருந்து தான் அவங்க பாட்டி இப்படி ஆகியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஹிலாலோட அப்பா படத்தோட ஹீரோ ஹலீல் அவங்க ஃபேமிலியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதை நிறுத்திடுறாரு. ஏன்னா அவரோட சின்ன பையன் ஓமர் அவனுக்கு ஆல்ரெடி 2 பேச்சு வரல. ஏன்னா அவன் சின்ன வயசில் சில பசங்க ஒரு சின்ன பூனையை கொடுமை பண்ணி கொண்டதால் அதை பார்த்ததுல இருந்து ஓமர் பேசுகிறது இல்லை. பட் அவன்கிட்ட பேசுகிறதுக்காக ஹிலால் கிட்ட சின்னதாக ஒரு கேம் இருக்குது. அது மூலயமா கூட அவன் அதிகமாக பேச முடியாது. பட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது. ஓமருக்கும் அவங்க அக்கா ஹிலாலுக்கும் வீட்டுக்கு பின்னாடி இருக்க அவங்க தாத்தாவோட கல்லறை பார்த்து பயம். இது எல்லாத்தையும் தன்னோட டைரியில் ஹிலால் எழுதிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஃபைசா அண்ட் அவங்க தங்கச்சி 2 இந்த வீட்டில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ ஹீரோயின் தன்னோட தங்கச்சிக்கிட்ட ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தங்கச்சியும் ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹலீல் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது லோன் அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்க போகிறாரு. ஆனால் அவர் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவுக்கு தெரியும் அவன் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறான்னு. இங்கே வீட்டில் வேலைக்காரி ரஹீம் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சு பரிமாறிட்டுருக்கா. மேலே அந்த பாட்டி சேதத்தை பார்க்க போயிடுறாங்க. அப்போ அந்த சின்ன பையன் ஓமர் அந்த சாப்பாடை சாப்பிடாமல் எழுந்து போயிடுறான். அவனோட அக்கா ஹிலால் நான் அவனை போய் பார்க்குறேன்னு போயிடுறாங்க. இங்கே மாடியில் வேலைக்காரி ரஹீம் அந்த பாட்டிக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை காட்டி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹிலால் அவங்க அம்மா கிட்ட ஹோமர் வந்து அந்த வேலைக்காரி செஞ்ச சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்கிறா. அன்றைக்கி நைட் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க கல்லறையில் ஒரு வெள்ளைப்பாம்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே ஹிலால் தன்னோட தம்பி ஹோமர் கிட்ட அந்த கேம் மூலிமா பேசுகிறா. எப்படின்னா அவன் தலையில் ஒரு பேக்கை வச்சு கவர் பண்ணிட்டு வா, அப்புறம் அவன்கிட்ட கேள்வி கேட்பா, அதுக்கு அவன் பதில் சொல்லுவான். இப்போ உனக்கு ஏன் இந்த வீடு பிடிக்கலன்னு கேட்குறா. அதுக்கு ஓமர் மேலே இருக்க லேடி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஹிலால் யார் நம்ம பாட்டியான்னு கேட்குறா. ஓமர் மறுபடியும் அதே தான் சொல்கிறான். ஹிலால் நம்ம பாட்டி கூட இருக்க அந்த லேடியான்னு கேட்குறா. ஓமர் அவள் நம்ம பாட்டியை பயமுறுத்துறா, அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா, கல்லறை குழந்தை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீலால் அவன் தலையிலிருந்து அந்த பேக்கை எடுத்துகிட்டு, நீ அவங்கள பார்த்து பயப்படாத, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அப்புறம் அந்த வேலைக்காரையும் அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, ஸோ நீ இதையும் பார்த்து குழப்பிக்காத, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறா. இந்த பக்கம் ஹலீல் அவங்க அம்மா ரூமுக்கு போகிறான். அங்கே வேலைக்காரி ரஹீம் அவங்க அம்மாவோட பழு செட்டை கலட்டி வச்சிட்ருக்கா. இப்போ ஹீரோ ஹலீல் அவங்க ரூமில் ஏதாவது காசு இருக்கான்னு தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே எதுவும் இல்லை. ஒரு சேவிங் பாக்ஸில் ரூம் கீஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த வேலைக்காரி கிட்டே எங்கள் அம்மா காசு எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க தெரியலை, அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோ அப்செட் ஆகி போயிடுறான். ஹீரோ போனதுக்கப்புறம் வேலைக்காரி அந்த பாட்டிக்கிட்ட, நீ அவகிட்ட கொடுத்த காசு தான் உன் பையன் கேட்குறான் அப்படின்னு சொல்கிறான். அந்த சீன் அங்கேயே முடியுது. ஹீரோ இங்கே அவங்களோட அதாவது ஒய்ஃபும் அவனும் அவங்களோட பெட்ரூம்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காசு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான், அந்த மாதிரி அவன் வந்து வச்சுக்கிட்டே தான் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் யார்கிட்டயோ காசு கேட்டிருக்கேன், அவன் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு 2 படுத்துடுறாங்க. அன்றைக்கி நைட் ஹீரோவோட சின்ன பையன் ஹோமருக்கு ஏதோ சத்தம் கேட்குது, எழுந்துக்கிறான். அப்போ அவன் பக்கத்தில் ஒரு ஈவில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஹோமர் நடந்து அவங்க பாட்டி ரூமுக்கு போகிறான். அப்போ வழியில் வேலைக்காரி ரஹீம் ஒரு பேயை மடியில் வச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அது ரஹீம் இல்லை, அதுவும் பேய் தான். இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆனால் ஹோமருக்கு தெரியலை. ஹோமர் போய் அவங்க பாட்டி ரூம் கதவை திறக்கிறான். அங்கே அவங்க பாட்டியை வேலைக்காரி ரஹீம் பிடிச்சிட்ருக்கா. எதிரில் அவங்க தாத்தா நடந்துட்டுருக்காரு. அப்புறம் ஹோமர் வந்ததை பார்த்துட்டு அவங்க பாட்டியை அவங்க பக்கம் தள்ளிட்டு வரான் அந்த வேலைக்காரி. அப்போ ஹோமர் அவன் ரூமில் அந்த கேமை விளையாண்டுட்டு அதே செட்டோடு உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அக்காவை கூப்பிடுறான்.
ஹிலால் எழுந்து அவன் தலையிலேருந்து அந்த பேக் எடுத்துகிட்டு அவனை சமாதானப்படுத்தி படுக்க வச்சு அவன் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். இந்த பக்கம் ஹீரோ அலிலுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. தான் வீட்டுக்கு வெளியே உனக்கு தேவையான பணத்தோடு கொண்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ போய் அந்த பணத்தை வாங்கி டேபிளில் வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ வெளியில் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஓமர் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கலரியில் உதிக்கிறான். ஹீரோ அதை பார்த்துட்டு அவனை காப்பாற்ற போகிறாரு. அப்போது ஒரு பேய் வந்து ஹீரோவை கையில் கடிச்சிடுது. ஹீரோ தூக்கத்துலேருந்து எழுந்துடுறாரு. கையில் பார்த்தா அந்த பேய் கடித்த தடையும் தெரியுது. அதால் அதை வாஷ் பண்ண வாஷ்ரூம் போகிறாரு. அங்கே அவங்க அம்மாவுக்கு வந்து முடியை வெட்டிட்டுருக்காங்க. உடம்பெல்லாம் பயங்கரமாக அடிபட்ட மாதிரி இருக்குது. ஹீரோ கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் எந்த பணமும் இல்லை, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அவகிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்து பயப்படுறாரு. அப்போ ஹீரோ மறுபடியும் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. ஆனால் அவர் கையில் அந்த பேய் கடித்த தடையும் இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ வந்து தூக்கத்தில் கனவுக்குள்ளே கனவு கண்டிருக்காரு. தூக்கத்துலேருந்து எழுந்ததும் கனவில் ஒரு டேபிளில் காசு எடுத்து வச்சார் இல்லையா, அந்த இடத்துல காசு இருக்கான்னு போய் பார்க்குறாரு. அங்கே வெறும் வெங்காயத்தூள் தான் இருக்குது. ஹீரோ தன்னோட நிலைமையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த பக்கம் வேலைக்காரி ரஹீம் அந்த பாட்டி முன்னாடி நிற்கிறான், நைட்லேருந்து விடியிற வரைக்கும் தூங்காமல். அடுத்த நாள் காலையில் ஓமர் ப்ளக் பாயிண்ட்லேருந்து ஏதோ சீட்டை எடுக்கிறான். எடுத்துகிட்டு மயங்கி விழுந்துடுறான். அப்போ அவங்க அக்கா ஹிலால் பிடிச்சிட்டு அவங்க அப்பா அம்மாவும் கூப்பிட்றா. அப்போ வேலைக்காரி ரஹீம் அங்கே வரா. அப்போ ஹீரோயின் அந்த ப்ளக் பாயிண்ட் கிட்டே சில பேப்பர்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. வேலைக்காரி ரஹீம் அது என்னன்னு எனக்கு தெரியும்னு அப்புறமா சொல்கிறேன்னு சொல்கிறா. அன்னைக்கு ஹிலால் பழைய ரெக்கார்ட்ஸில் வந்து மியூசிக் போடுறா. ஹீரோயின் வந்து பாத்ரூமில் குளிச்சிட்ருக்காங்க. அப்போ வேலைக்காரி ரஹீம் பாட்டியோட பல்செட் எடுத்துகிட்டு போய் மிக்சியில் போட்டு அரைக்கிறா. அதை ஓமர் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் குளிக்கிற தண்ணியில் ஊற்றுற மாதிரி ஹீரோயின் கனவு காண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் தன்னோட சிஸ்டரை கூப்பிட்டு ஓமர் அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்த சீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயின் சிஸ்டர் அது என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வேலைக்காரி ரஹீம் சொன்னதை சொல்கிறாங்க. அதாவது இறந்து போன ஹீரோவோட அப்பா சூனியம் வைக்கிறது மாதிரியான வேலையெல்லாம் ஈடுபட்டிருக்காரு. வீடு முழுக்க அவர் இந்த மாதிரி தான் சீட்டெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக சிம்பிள்ஸ் எழுதி வச்சிருக்காராம். அதையெல்லாம் அவங்க வந்து எடுத்து போட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினோட சிஸ்டருக்கு டவுட் வர்றதால அந்த சீட்டை எடுத்து வச்சுக்கிறாங்க. இது வந்து ஹீரோயினுக்கு தெரியாது. அதனால் மீதி இருக்க அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினுக்காக தான் வித்த நகைகளோட காசு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு ஒருத்தரை காட்டுறாங்க. அது யாருன்னா சிக்கின் 3 ஹீரோ ஓரான். அவர் ஒரு இரும்பு பட்டறையில் வேலை செய்கிறாரு. அங்கே ஹீரோவும் ஓமரும் வராங்க. அப்போ ஓரானும் ஓமரும் மனதளவில் கனெக்ட் ஆகிறத நாம் பார்க்குறோம். ஓரான் கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓமரும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஓரான் தன்னோட வீட்டுக்கு போய் தனக்கும் ஓமருக்கும் நடந்த அந்த கனெக்டிவிட்டி பற்றி குரானில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாரு. அப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் எல்லாம் கடவுள் அருள் பெற்றவர்கள், அதாவது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரி, கடவுள் ஆசையோடு வளர்க்குற ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி. தான் பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். தன்னை சுற்றி மர்மமான நிகழ்வுகள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்க கவனமாக இருப்பாங்க. அதை அவங்க சுலபமாக தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. எப்போ அவங்க அநியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து வீக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரியான ஆட்களை அவங்க கண்களை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருக்கோம். ஓரான அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் இருப்பாங்க. அப்போ மேலே சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா அந்த பாட்டி அங்கே பயங்கரமாக வாமிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வேலைக்காரி ரஹீமை கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அதால் அவங்கள தேடி அவங்க ரூமுக்கு போவாங்க. ஆனால் அங்கேயும் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ரூமுக்கு போவாங்க. அப்போ அவங்க காலில் ஒரு ஆணி குத்திடும். இவங்க ஆணி குத்துன அந்த இடத்த உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து முடியாக வரும். உடனே அது மறைஞ்சிடும். அந்த இடத்துல காயம் பட்டதுக்கான ஒரு அறிகுறியே இருக்காது. ஆனால் நம்ம அந்த ஆணி குத்துன இடத்துல ரத்தமாக இருக்கும். அதாவது அந்த ஆணி மேலே ரத்தமாக இருக்கும். அப்போ வேலைக்காரி ரஹீம் அங்கே வந்துடுவா. ஹீரோயின் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க, அந்த அத்தை வந்து வாமிட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஹீம், நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லுவா. ஹீரோயினுக்கு ரொம்பவுமே குழப்பமாக இருக்கும். அடுத்த சீனில் சின்ன பையன் ஓமர் பாத்ரூமில் அவனோட வாட்டர் கண்ணுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ வேலைக்காரி ரஹீம் அங்கே வருவா. ஒரு தாத்தா இறந்து போனார் இல்லையா, அவர் எப்பையும் கையில் ஒரு யூரின் பேக் வச்சுருப்பார் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து பாத்ரூமில் ஊற்றுவாங்க. அந்த சீன் அங்கேயே முடியுது. இங்கே ஹீரோ வீட்டுக்கு வெளியில் இருக்காரு. அப்போ ஹீரோயின் அங்கே வராங்க. வந்து தன்னோட தங்கச்சி கொஞ்சம் காசு கொடுத்தா அதை வச்சு ஏதாவது பண்ணுங்கள், நம்ம பசங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலை, நம்ம வேறு எங்கேயாவது போயிடலான்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ, உன் தங்கச்சி கொடுத்த காசை பத்தாதுமா, நம்ம வேறு எங்கே போகிறது, இந்த வீடை விட்டுட்டு தான் நம்ம இங்கேருந்து போக முடியும், விற்கலான்னு பார்த்தா கூட அந்த பின்னாடி அப்பாவோட கலர் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஹீரோயின், கீழே ஒரு ரூம் இருக்கே அது என்ன ரூமுன்னு கேட்குறாங்க. ஹீரோ, எந்த ரூம்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு அவங்க அம்மா ரூமில் ஒரு கீ, அவங்க அம்மா ரூமில் ஒரு கீ இருந்துச்சு இல்லையா, அந்த ஞாபகம் வருது. அது எடுக்க அவங்க அம்மா ரூமுக்கு போகிறாரு. இங்கே ஓமர் ரூமில் ஒரு கபோர்ட் மேலே தண்ணி அடிச்சிட்ருக்காரு. அப்போ ஹீரோ ஹலில் அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு வேலைக்காரிக்கிட்ட,
ஏன் கீழே இருக்க ரூம் பூட்டியே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க உங்கள் அப்பா கடைசி காலத்தில் அந்த ரூமில் தான் தனியாக இருந்தார், அதால் தான் உங்கள் அம்மா அந்த ரூமை பூட்டி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போகாதீங்க, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ நான் போகல, சும்மா தான் அந்த ரூம்க்கு பத்திரமாக வச்சுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லிவிட்டு அந்த ரூமை போய் திறக்க போகிறாரு. அவரால் அந்த எந்த சாவியை வச்சுமே அந்த ரூமை திறக்க முடியல. அன்னைக்கு நைட் ஹிலால் தூங்கிட்டு இருக்கா, அப்போ பக்கத்தில் அவள் தம்பியை காணும். அப்போ ரூமுக்கு வெளியில் ஏதோ அமானுஷமான விஷயம் இருக்கிறது நமக்கு தெரியுது. பக்கத்தில் இருக்க கபோர்டில் அவள் தம்பி பேசுகிற சத்தம் கேட்குது. போய் கபோர்டை திறந்து பார்த்தா அந்த கேம் விளாடுற மாதிரி அவன் தலையில் பேகை போட்டு உட்காந்துட்ருக்கான். இவன் அந்த பேக் எடுத்தால் அங்கே இருக்கிறது பேய், பின்னாடியும் பேய் நிற்குது. அதை பார்த்து பயப்படுறா, உடனே எல்லாம் மறைஞ்சிடுது. அவள் தம்பி பார்த்தா நார்மலாக பெட்டில் உட்காந்துட்டு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்குறான். ஓ, ஹிலால் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அடுத்த நாள் காலையில் வந்து ஹிலால் வந்து அவரோட டைரியில் இதெல்லாம் எழுதுறா. ஆல்ரெடி வந்துட்டு அம்மாவுக்கு வந்து தம்பி பேசலேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருக்குது, அதால் மாத்திரைலாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ போயிட்டு நானும் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பேய் கனவுலாம் வருது அப்படின்னு சொன்னால் அம்மா இன்னும் வந்து பயந்துருவாங்க. இதை நான் எப்படி போய் சொல்கிறது? இப்போ நடந்தாலும் தம்பி புதுசாக நான் ஓரான ஒருத்தன்ட்ட கனவுல டெய்லி பேசிகிட்ருக்கேன் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கா. அப்போ இந்த பக்கம் சிக்கின் த்ரீயோட ஹீரோ ஓரான் ஒரு ஸ்காலரை போய் சந்திக்கிறாரு. அவர்கிட்ட எப்படி என்னால் அந்த பையன் கூட பேச முடியுது, இது சாத்தியமானு கேட்குறாரு. அந்த ஸ்காலர் யார் யாருக்கு புனித எண்ணம் மனசு இருக்கோ அவங்களால தூரத்திலிருந்து பேசிக்க முடியும். அது எதுக்காகனா எண்ணங்களை பரிமாறிக்கிறதுக்கு, நம்பிக்கை கொடுக்கறதுக்கு, இல்லை உதவி கேட்கணும் எதாவது அவங்களுக்கு வேணும்னா அதுக்காக இந்த மாதிரி ஒரு சக்தி வந்து அவங்களுக்கு இருக்கும். இது வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வழக்கம் போல் சிக்கின் 1, 2, 3 சொன்ன மாதிரி குரான்லேருந்து ஒரு கதையையும் சொல்கிறாங்க. நான் அதை சிம்பிளாக சொல்கிறேன். ஓமர் அப்படின்னு ஒரு மன்னர் இருக்கார். அவரோட படை தளபதி வந்து அவரோட பேர் வந்து சரியே. இவங்க எல்லாம் ஆர்மியோடு வந்து போயிட்டுருக்காங்க, ஒரு போருக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மன்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வழக்கம் போல் வெள்ளிக்கிழமையில் போய் தொழுதுட்டுருக்காரு. எங்கன்னா மதீனாவில் இருக்க அவங்களோட மசூதியில் போய் தொழுதுட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு தொழுது முடிச்சுட்டு இவர் வந்து 3 கத்துறாரு. என்னென்னா, ஓ சரியே மலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு 3 கத்துறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவரோட வீரர்கள் தளபதி எல்லாம் வந்து திரும்பி வராங்க. மன்னர் வந்து தளபதியை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. கூப்பிட்டு நீங்கள் எப்படி அந்த போரில் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தளபதி சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், எதிரிங்க எங்களை சூழ்ந்துட்டாங்க, அதிகமாகவே ரொம்ப அதிகமாகவே சூழ்ந்துட்டாங்க, நாங்கள் வந்து நம்ம வந்து தோத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு உங்களோட குரல் வந்து கேட்டுச்சு, மலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு மலைக்கு போனேன், கடவுள் வந்து எங்களை ஜெயிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது மூலியமாக அந்த ஸ்காலர் என்ன சொல்ல வராருன்னா, கடவுள் தான் நம்மளையும் இந்த இயற்கையும் உருவாக்குனார், அவர் தான் இந்த மாதிரியான சில விஷயத்தையும் செய்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஓரா நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் ஹீரோ அந்த பேஸ்மெண்ட் ரூமை திறந்துட்டுருக்காரு. அப்போ வேலைக்காரி ரஹீம் உன் பையன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோ ஹாலில் அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரே துணிக்கடையில் வைக்கிற ஷோகேஸ் பொம்மைங்களாக இருக்குது. அதுலலாம் ஏதோ வித்தியாச வித்தியாசமான மொழியில் வந்து எழுதிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு திடீர்னு அந்த ரூமில் ஒரு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி பார்த்துட்டுருக்காரு. திடீர்னு அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் ஆகிடுது. அந்த ரூமுக்கோட கார்னரில் போய் பார்த்தோன்னா ஒரு பாக்ஸில் வந்து நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை பார்த்துட்ருக்காரு. அந்த மொபைலோட ஃப்ளாஷ் லைட்டு சுத்தமாக ஆஃப் ஆகிடுது. அப்போ அவரோட லைட்டை எடுத்து பார்க்குறாரு. அப்போ ஒரு உருவம் அங்கே வந்து இந்த வீட்டை விற்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி பயமுறுத்துது. அப்புறம் ஹலில் அதை பார்த்து பயந்து அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்து பார்த்தா அந்த ரூமை உடச்சி உள்ளே போனதுக்கான எந்த ஒரு தடயமே இல்லை. அந்த ரூம் அப்படியே அந்த கைப்பிடி எல்லாமே அப்படியே இருக்குது. அன்றைக்கி நைட் ஹிலால் அவளோட தம்பி ஓமர்கிட்ட விளையாடிட்டுருக்கா. அப்போ அவனுக்கு தெரியாமல் சின்ன பாலை அவன் மறைச்சி வைக்கிறான். ஆனால் அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான். இது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரான் படித்த புக்கில் போட்டிருக்கோம் இல்லையா, இவனை மாதிரி ஆளுங்களுக்கு தனக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற தெரிகிற பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது மூலயமா தான் அவன் கண்டுபிடிப்பான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவளோட சிஸ்டர் கால் பண்ணி, உன் வீட்டில் ஒரு பேப்பர் இருந்ததுன்னு சொன்னியே, அது என்னன்னு ஒரு மந்திரவாதிக்கிட்டு கேட்டேன். அது வந்து அதில் வந்து ஓப்பன் த கேட் அப்படின்னு எழுதி இருக்கு. அது மனுஷங்க இல்லாமல் வேறு ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு பேப்பரா அது, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது இருந்தால் அது எரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. ஹீரோயின் குப்பத்தொடியில் போட்ட அந்த பேப்பர் எடுத்து கொளுத்துறாங்க. அப்போ பின்னாடி மேட்டுக்கு கீழே ஏதோ முடி இருக்கிற மாதிரி இருக்குது. அது எடுத்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு பேய் வந்து அவங்கள பயமுறுத்துது. அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ அலில் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. இதெல்லாம் ஓரத்தில் இருந்து அவங்க பொண்ணு ஹிலால் பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் ஓரான் தொழுதுட்டு படுத்துட்டு மைண்ட் மூலியமாக ஓமர்கிட்ட பேசுகிறான். எங்களை இவில்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்று அப்படின்னு பேசிகிட்ருக்கான். இங்கே ஹீரோ ஹலில் தூங்காமல் அவங்க அம்மா சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போகிறான். அங்கே ரஹீம் இருக்கா, அவளை ரூமுக்கு போக சொல்லிவிட்டு இவன் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்.
ஆனால் வெளி வேலைக்காரி இல்லை உன்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறா. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாரு. அப்போ அங்கத்தில் ஒரு பேய் வருது, இவர் தூக்கத்துலேருந்து இழந்துடுறாரு. அப்புறம் வெளியே போய் ரஹீமை கூப்பிட்டு நீங்களே எங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஹிலால் அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க, அப்பா அவளோட தம்பி அங்கே இல்லை. அப்போ வெளியில் யார் யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. என்னென்னு கீழே போய் பார்த்தா அங்கே இறந்து போன அவங்க தாத்தா, அப்புறம் அவங்க ஃபேமிலியே, வேலைக்காரி எல்லாம் ஒரு பூனையை கொண்டு டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்கள் அப்பாவோட கல்லறை பின்னாடி இருக்குல்ல, அதை பார்த்து ஓமர் பயப்படுறான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அலில் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு அங்கே தான் போய் டெய்லி தூங்குவாருன்னு சொல்கிறான். அப்புறமா எல்லாம் நார்மலாக பேச ஆரம்பிச்சுறாங்க. அவங்க அப்பா கிட்ட ஹீரோ நீங்கள் போய் ஹிலாலை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த தாத்தா ஹிலால் கிட்ட வராரு, பக்கத்தில் ஓமரும் இருக்கான். ஹிலால் தூக்கத்துலேருந்து இழந்துடுறா. அடுத்த நாள் காலையில் ஹிலால் இன்றைக்கி வந்த கனவு மாதிரியே தனக்கு முன்னாடி ஒரு கனவு வந்திருக்கு. அப்போ அவங்க அப்பா அம்மா இறந்து பேயா அவங்க பெட்டு மேலே உட்காந்துருக்காங்க, நான் பெட்டுக்கு அடியில் இருக்க மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கா. இப்போ இது மாதிரி மோசமான கனவுகள் எனக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அன்னைக்கு காலையில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ வந்து வெளியில் கிளம்புறாரு. எதுக்குன்னா தன்னோட காரை விற்கிறதுக்காக. ஹலில் வெளியே போய் பார்க்குறாரு, அங்கே வேலைக்காரன் நின்று வீட்டையே பார்த்துட்ருக்கா. இவர் வந்துட்டு கூப்பிட்றாரு, ஆனால் அவங்க திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. உடனே ஹலில் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ரஹீம் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களும் மாமா சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் வெள்ளைப்பாம்பு இருக்கிறத நாம் பார்க்கலாம். இங்கே ரஹீமை ஃபாலோ பண்ணி ஹலில் போயிட்டுருக்காரு. அப்போ ரஹீம் அவங்க வீட்டுக்கு போய் கதவு சாத்திக்கிறாங்க. ஹலில் தட்டுறாரு, ஆனால் அவங்க திறக்கலை. அப்புறம் அவங்க கதவை திறக்கிறாங்க, ரெண்டு பேரும் உள்ளே போய் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ரஹீம், நாங்கள் பண்ணக்கூடாத பெரிய தப்பை பண்ணிட்டோம், அதை சொன்னால் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா நீ பாவம் ரெண்டு குழந்தைகளை வேற வச்சுருக்கு, அதெல்லாம் சொல்கிறேன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அதில் ஹீரோ ஹலீலோட அம்மா இந்த சூனியத்துலலாம் நம்பிக்கை கொண்டவங்க. ஒரு நாள் அவங்க வேலைக்காரி ரஹீமை தேடி வந்திருக்காங்க. இவங்க ஒரு நர்ஸ் மாதிரி. ஹீரோட அப்பாவை டேக் கேர் பண்ணுறதுக்காக அப்பப்போ இவங்கக்கிட்ட ஐடியாஸ் கேட்பாங்க. ஒரு நாள் ஹீரோட அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போகுது. அதால் ஹீரோட அம்மா இந்த ரஹீமை கூப்பிட்டு சில மந்திரங்கள் மூலமா சரி பண்ண சொல்கிறாங்க. அதை பண்ணால் அவரும் கொஞ்சம் குணமாகவாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைஞ்சிட்டு வராரு. ஒரு நாள் ஹீரோட அம்மா இவங்களை கூப்பிட்டு அவர் குணமாகிட்டு தான் வராரு, ஆனால் அவர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரம் பேஸ்மெண்ட் ரூம்லேயே இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் சில துணி கடையிலேருந்து இந்த ஷோகேஸ் பொம்மைகள்லாம் கொண்டு வந்து அது மேலே ஏதோ எழுதி வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதால் ஹீரோட அம்மா இவர் லூஸ் ஆகிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் நைட்டு என்ன தான் அங்கே நடக்குதுன்னு பார்க்க போனால் ஹீரோவோட அப்பா வந்து ஏதோ ஒரு ஜின்ஸ் கூட பேசிகிட்ருக்காரு, ஏதோ ஒரு பேய் கூட பேசிகிட்ருக்காரு. அப்புறமா விசாரித்தது தான் உண்மை தெரியுது, அவருக்கு ஜின்னு கூட கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு. இவர் உடல்நிலை சரியில்லாத போது இந்த ரஹீம் அப்புறம் ஹீரோட அம்மா எல்லாம் சேர்ந்து மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜின்ஸில் இவர்கிட்ட நீ ஒரு ஜின்னை கல்யாணம் பண்ணால் தான் உன்னோட உடல்நிலை சரியாகும்னு அவரை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை கேட்டு ஹீரோட அம்மா காண்டாகி ரஹீம் கிட்டே நீயும் நானும் தான் இதுக்கு காரணம், அதால் நீ அந்த ஜின் கிட்டே இருந்து இவரை காப்பாற்ற ஏதாவது பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு தன்னோட எல்லா சேவிங்ஸும் தரேன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் ரஹீம் ஒத்துக்கலனாலும் அப்புறம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து படுக்க வச்சு அவருக்கு மாந்திரிகம் பண்ணுறாங்க. அதில் அவர் விடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும், அப்போ தான் அந்த ஜின்ஸ்களை எரித்து அழிக்க முடியும். ஆனால் ஹீரோவோட அப்பா பாதியில் இறந்துடுறாரு. அதால் அந்த ஜின்னோட குழந்தை மட்டும்தான் இறக்குது, அந்த லேடி ஜின் உயிரோடு இருக்குது. அது டெய்லி நைட் இங்கே வந்து நீ தான் என் புருஷனையும் என்னையும் கொன்னன்னு துன்புறுத்துமாம். அது அவங்க அம்மாவையும் ப்ரொசஸ் பண்ணி டெய்லி அடித்து டார்ச்சர் பண்ணுமாம். ஹீரோவோட அப்பாவோட கல்லறியை வீட்டுக்கு பக்கத்துலேயே அதுதான் புதைக்க சொன்னிச்சு. எதுக்குன்னா டெய்லி நைட் கல்லறையிலேருந்து அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உங்கள் அம்மாவை பயமுறுத்துறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் மாந்திரியம் செய்து யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்க சொன்னிச்சு. எதுக்குன்னா அந்த வீட்டை ஃபுல்லாக அது டாமினேட் பண்ணுறதுக்காக. அதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே என்னையும் அடுத்து விடவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தானேங்க என் வீட்டில் டெய்லி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறீங்க, எங்கள் வீட்டு வேலைக்காரியாக கூட இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ரஹீம், நான் வெறும் ஃபிசிக்கல் அட்வைஸர் தான், நான் அங்கே இல்லை, உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறது அந்த பேய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அவங்க அம்மா கிட்டே ஏன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு கேட்குறாரு. அப்போ இங்கே ரஹீமை அந்த ஜின் கொண்டுடுது. இங்கே ஹீரோ அவன் ஒய்ஃப் கிட்டே நம்ம நாளைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம், எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் எங்கே போகிறோம்னு நான் கேட்குறாங்க. தெரியல, எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் சரி நம்ம இந்த விஷயத்தை வந்து ரஹீம்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோ ரஹீம்
இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட் ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஹீரோ இனி இங்கே இருக்கக்கூடாது, எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடணும், அவங்கள தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்கே ஜின் அவங்க அம்மா கிட்ட உன்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது, சாகர வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லுது. ஹீரோ அப்போ அங்கே வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாரு. அப்போ ஜின் அவரை பொசஸ் பண்ணிடுது. ஹீரோ பொசஸ் ஆகி இங்கேருந்து கிளம்பிடணும்னு அவர் பையன் ஓமரை எழுப்புறாரு. அப்போ மென்டலி கனெக்ட் ஆகியிருக்க ஓரானும் எழுந்துக்கிறாரு. இங்க ஹீரோ அலில் பசங்க ரெண்டு பேரையும் கீழே பேஸ்மெண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போய் கட்டி போட்டுறாரு. இந்த பக்கம் ஓரான் வீட்டுக்கு வெளியிலிருந்து ஓமர் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இங்கே ஹீரோ அலில் அவரோட ஒய்ஃபை எழுப்பி அந்த பேஸ்மெண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போய் கட்டி போட்டு அங்கே இருக்க கேஸ் பைப்பை கட் பண்ணி விட்டுறாரு. அவரும் அங்கேயே உட்காந்துறாரு. அவரும் நான் இங்கேருந்து போகலாம்னு தான் பார்த்தேன், எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலாம் தான் பார்த்தேன், ஆனால் அவங்க விடலை, அதனால் நம்ம வந்து இப்படி தான் போயாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. இதுக்குள்ளே ஓரான் அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஜின்னை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ மறுபடியும் ஓரானும் ஓமரும் மென்டலி கனெக்ட் ஆகிறாங்க. ஸோ ஓரான் அந்த ஜின்னை தேடி பேஸ்மெண்ட் ரூமுக்கு போகிறாரு. பட் அது அவனை ஏமாற்றி அந்த இடத்துக்கு வர வச்சு அவனையும் அந்த ரூமில் லாக் பண்ணலாம்னு பார்த்ததை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அதை தேடி மேலே அந்த பாட்டி, அதாவது ஹீரோட அம்மா ரூமுக்கு போகிறாரு. மேலே அந்த பாட்டி ரூம் போயிட்டு ஓரான் அந்த பேய்கிட்ட பேசுகிறாரு. நீ இந்த பாட்டி உடம்புல தான் இருக்க, வெளியில் வா வெளியில் வான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பேய் வர மறுக்குது. உடனே அந்த பாட்டியை தூக்கி ஒரு சேரில் உட்கார வச்சு ஒரு மந்திரம் பண்ணுறாரு. அப்போ அந்த ஜின் வந்து இவர்கிட்ட பேசுது. அவங்க செஞ்ச தப்புக்கு தான் அவங்க அனுபவிக்கிறாங்க, நீ ஏன் குறுக்கில் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த பையன் என்ன பண்ண தப்பு பண்ணால் அவனை ஏன் டார்ச்சர் பண்ணுறேன், அவங்க ஃபேமிலி ஏன் டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ இந்த லேடியை என்கிட்டருந்து இந்த பாட்டியை வந்து என்கிட்டருந்து தூக்கிட்டு போக பார்க்குறாங்க, அதால் தான் நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லுது. இப்போ அந்த பாட்டியோட உடம்புல தான் அந்த ஜின் இருக்குது, அந்த பாட்டியை கொண்டுட்டால் அந்த ஜின்னால் எதுவும் பண்ண முடியாது, அதால் ஓரான் நீ இப்போ இந்த உடம்பை விட்டு வெளியே வரலன்னா நான் இந்த பாட்டியை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியோட கழுத்தை நெரிக்கிறாரு. அப்போ ஜின்னும் ஓரானும் ஜின்னோட உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே அந்த ஜின்னை ஓரான் கட்டி போட்டு ஏன் இப்படி பண்ணுற, அவங்கள விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஜின் தனக்கு நடந்த அநீதியை வந்து சொல்லுது. ஓரான் எல்லாம் சரிதான், ஆனால் நீ அவங்கள கொல்லக்கூடாது, உனக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவங்க இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்காக நீ வந்து அவங்கள வந்து இத்தனை வருஷம் வந்து இது பண்ணியிருக்க அப்படின் போது அதை விட்டுடு, அவங்களுக்கு அது போதும், அந்த சின்ன பசங்க எல்லாரையும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜின் அவங்க என் குழந்தைய கொன்னாங்க, என் கணவரை கொன்னாங்க, ஸோ நானும் அவங்கள கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. ஓரான் அதை கட்டு கட்டி நீ அவங்கள கொல்ல மாட்டேன்னு உறுதி கொடு, அப்போ தான் நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜின் ஒத்துக்கலை. வேறு வழி இல்லாமல் ஓரான் அந்த ஜின்னை அழிச்சிட்றாரு. அழிச்சிட்டு மறுபடியும் ரியல் லைஃப்க்கு வராரு. அப்போ அந்த பேஸ்மெண்ட் ரூம் தானாக ஓப்பன் ஆகுது. அதில் எல்லாம் ஃப்ரீயாக மூலமா மூச்சு விட்டு ஃப்ரீ ஆகுறாங்க. சில மாதங்கள் கழித்து ஹீலால் அவங்களோட டைரியில் மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த நைட்டுக்கு அப்புறம் நாங்கள் அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். அப்போ வீட்டுக்கு பின்னாடி இருந்த கல்லறையை வேறு இடத்துக்கு அப்பா மாற்றிட்டாரு, அந்த வீடையும் விற்றுட்டாரு. இப்போ அவரோட பிஸ்னஸ் நல்லா போகுது. பாட்டியும் 2 மாதம் கழித்து இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு எழுதுகிறாங்க. அப்போ ஓமரும் ஓரானும் மறுபடியும் மென்டலாக கனெக்ட் ஆகிறாங்க. அப்போ ஓமர் தன் குடும்பத்து கூட சந்தோஷமாக இருக்கிறத சொல்கிறான். படம் அங்கேயே முடியுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓரானுக்கு எப்படி அந்த ஜின்னை அழிக்கிற அளவுக்கு சக்தி கிடைச்சிது அப்படின்னு. சிக்கன் 3 பார்த்தீங்கன்னா அதில் ஓரான் ஜின்னுக்கு எதிராக நிறைய மாந்திரிகம் பண்ணுவார். இந்த படத்துலேயும் ஓரான் தங்கியிருக்க வீடை பார்த்தீங்கன்னா நிறைய குரான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் நிறைய மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்காரு, அதை வச்சு அவர் இந்த ஜின்லையும் இந்த ஜின்னையும் அழிச்சிருப்பார். ஓரான் இன்னும் மந்திரங்களை கற்றுக்கிட்டு இருக்காருன்னா அவர் எதுக்கு கற்றுட்ருப்பார், காதிரை மீண்டும் கொண்டு வரதுக்காக கூட இருக்கலாம். இனி வர பாட்டில் அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ஓரான் காதிரை மறுபடியும் கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.